ரோஜா சிறியில் அடுத்தது என்ன பிரமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சார் ஸ்டேஷனுக்கு போய் இந்த விஸ்வநாதனுக்கும் ஜேஎஸ்கிட்டையும் அல்வா கொடுத்து கிண்டல் பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அவங்களாம் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க நம்ம ஜேசி சூப்பராக கிஃப்ட் பண்ண மாதிரியே எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு இது இந்த விஷயத்த பண்ணதும் இந்த மாதிரி பிளான் பண்ணி பக்காவாக இந்த ஷாம் விஷயத்த முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணது எல்லாமே நம்ம அர்ஜுன் சார் தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி சூப்பராக நடிக்கிறீங்க சார் நீங்கள் என்ன வேணாலும் நடித்து நாடகம் போடலாம் அது இந்த ஜேஎஸ் சிபிஎஸ்சியும் விஸ்வநாதனையும் நீங்கள் நம்ப வைக்கலாம் ஏன் ஊரை கூட நீங்கள் நம்ப வைக்கலாம் ஆனால் என்ன உங்களால் நம்ப வைக்கவே முடியாது எனக்கு தெரியும் நீங்கள் யார் என்ன பிளான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்காமல் உங்களை விட மாட்டேன் நான் கண்டுக்காமல் வேணால் இருக்கலாம் ஆனால் கண்டுபிடிக்காம இருக்க மாட்டேன்னு சொன்ன டயலாக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல இந்த விஸ்வநாதனும் சரி நீ தான் பண்ணியிருக்க நீ தான் போய் ஒன்றும் தெரியாத மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு கால் பண்ணி வயசான மாதிரி போய் எல்லா வேலையும் நீ தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சண்டைக்கு நிற்கிறாங்க என்ன என்ன பார்த்து வயசான மாதிரி சொல்லிக்கிங்க நான் என்ன தாத்தா மாதிரியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டலும் கேலியும் செமையாக இருந்துச்சு சொல்லலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் நம்ம அஜித் சார் கேட்டது என்னன்னா சரி நான் தான் பண்ணதாகவே இருக்கட்டும் எதுக்கு ஆதாரம்லாம் கொடுங்க ஆதாரத்தை காமிச்சு நான் அரெஸ்ட் பண்ணுங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க ஜெயிலில் அடைங்க எதுக்காக இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வாயிலே ஏன் இப்படி வடகம் சுட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இது ஆதாரமும் இல்லை ஒன்றும் இல்லை இனி நம்ம என்ன சொன்னாலும் இங்கே பருப்பு வேக போகிறது கிடையாதுன்னு அமைதியாக கிளம்பி போகிறாங்க நம்ம ஜெசியும் சும்மா இல்லை பயங்கரமாக நம்ம மஜூர் சார் தான் இந்த வேலையை பண்ணாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இதில் ஒட்டி இருந்த தாடி எடுத்துட்டு போய் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜெஸ்ஸி கிட்ட கொடுக்குறாங்க அது கண்டிப்பாக இதுவும் சரி அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த தாடி முடியும் சரி எல்லாமே ஒத்து போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது கண்டிப்பாக அர்ஜுன் சார் தான் அப்படிங்கிறது சூப்பராக கெஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது எப்படி நம்ம அர்ஜுன் சார்கிட்ட சொல்ல போகிறாங்களா இல்லை அடுத்தடுத்த பிளானை எப்படியாவது உடைக்கணும் அர்ஜுன் சாரை இந்த மாதிரி விஷயங்களை செய்ய விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசனை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க நம்ம ஜெஸ்ஸி அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யம் சொல்லலாம்

அதனால உன் வாயெல்லாம் கட்டிக்கிட்டு அமைதியாக உனக்கும் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க குழந்தைங்க குட்டிங்களோட நல்லா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அன்னப்பூர்ணி பாட்டி சொன்னதுக்கப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறது இவங்க தான் அப்படிங்கிறது நல்லாவே கெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து நேரடியாக நம்ம ரோஜாவும் பார்த்துருக்காங்க திட்டி அனுப்பியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் சாருக்கு விஷயம் தெரிய வர போகுது ஸோ நம்ம கல்பனம்மாவும் வேற வழி இல்லாமல் சாமி கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்த எதுக்காக உனக்கு எல்லாமே நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இப்படி கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னு வேண்டிட்டு இருக்கும் நம்ம அர்ஜுன் சார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா வீடே அமைதியா இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க அம்மா அழுந்ததை பார்த்ததுக்கப்புறம் எதுக்காக இப்படி கண் இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் விஷயத்த சொல்ல வராங்க இந்த மஜு சார் ஏற்கனவே ரோஜா வைத்தியர்கள் குழந்தை மேலே அவ்வளோ ஆசையும் பிரியமும் வச்சுருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது ரோஜாவுக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்தது அவங்கள தீர்த்துக்கட்டும் தான் அவரு ஒரு பக்கம் துடி துடிச்சிட்டு இருக்காரு ஆனால் இங்கே பூஜா சாபத்துக்கு மேலே சாபமாக விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு பேசுகிறா யார் சொல்லி பேசுகிறா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது தான் கடைசியில் இந்த அணு வந்து உள்ள நுழைய போகிறாங்க கண்டிப்பாக இந்த அணுவும் சேர்ந்து தான் இந்த பாலியோசாத கூட சேர்ந்து தான் இந்த பூஜாவுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்ம இருக்கு சார் இந்த பூஜாவை கையங்காலமா பிடிக்க தான் போறாங்க இவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க நான் கண்டிப்பா இந்த குடும்பத்தை பிரிப்பேன்னு சொல்லி என்னெல்லாம் நடக்க போகுது பண்ணிக்கோங்க